மாதிரியே இன்றைய பொழுதுக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா. இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழவும், எல்லோருடைய பிரச்சனைகளையும் நீர் தீர்த்து வைப்பீர் என்ற நம்பிக்கையோடு இன்றைய பொழுது எல்லோருக்கும் நல்லதாக அமைய வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். ஆமீன். ஒரு வழிகாட்ட காலம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கே வீட்டை காலி பண்ணணும் முதலாளி. எல்லா முயற்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் முதலாளி. கொஞ்சம் டைம் எனக்கு தாங்க, உங்களோட காசை திருப்பி தந்துடுவேன். இனிமே ஒரு நாள் கூட டைம் இல்லை. இன்னைக்கே வட்டி மோதலமா செட்டில் பண்ணணும். நான் திரும்ப வந்தேன்னா எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டுட்டு போயிடுவேன். என்ன செய்யறதுனே தெரியல. உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. தயவு செய்து வீடா காலி பண்ண.
இனிமேல் என்ன நடக்கணும்? ஒரு பைசா கூட செட்டில் பண்ணலை. இனிமே இந்த வீடு எனக்கு தான் சொந்தம். இனிமேல் என்னால் ஒரு நிமிஷம் கூட பொறுத்திருக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு மனுஷன் இப்படியா பிடிச்சி தள்ளுறது? நீங்கள் பேசுவீங்க, காசு கொடுத்தது நாங்கள், நான் காசு கொடுத்து நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம், தர்மம் இல்லை. சரி, எவ்வளோ காசு செட் பண்ணணும்? வட்டி முதலுமா 15 லட்சம் தரதுக்கு. ரொம்ப நன்றி தம்பி. நீயா தம்பி? சார், நான் பதிலிருந்து வரேன் சார். ஒரு வேலை கேட்டேன் சார், ஒரு மாசமா இங்க இருக்கேன் சார், ஆனா ஒரு வேலை கிடைக்கல சார். எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க சார்? 2 சர்டிபிகேட் பார்க்கலாமா? ஆமா, நல்லா படிச்சிருக்கீங்களா தம்பி? உங்களுக்கு ஏன் இது வரைக்கும் வேலை கிடைக்கல? ஒரு மாசமா இங்க இருக்கேன் சார், ஆனா யாரும் ஓகே தரல சார். அந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. சரி, நான் ஒரு கார் தரேன், இதை கொண்டு கொடுங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரி சார், ரொம்ப நன்றி சார். இதுக்கு நான் அங்கேயே மறக்க மாட்டேன் சார். நான் நன்றி நன்றி. பெரிய உதவி ஐயா, எதுக்கு நன்றி எல்லாம்? நீங்கள் எனக்கு செஞ்ச உதவியை விட இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரி, வாங்க வீட்டுக்கு போவோம்.